தற்பொழுது உடனுக்குடன் செய்திகள். தருமபுரியில் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவ தம்பதியினர் தற்போது சிக்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தகுமார் இணைகிறார். நந்தகுமார், இது குறித்தான முழு விவரம். வணக்கம் மாளவி. அதாவது தருமபுரி மையப்பகுதியான பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள குப்பாண்டி தெருவில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தனபால் என்பவர் வந்து கிளினிக் செயல்பட்டு நடத்தி வர்றாரு. இதுல வந்து அன்பழகன் என்பவர் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். இவரது மனைவி ஜெயந்தி ஆகிய இருவரும் இணைந்து இந்த கிளினிக்கை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர்கள் போலி மருத்துவர்கள் என கடந்த 2015ஆம் ஆண்டு வந்து மருத்துவத்துறை சார்பில் இவங்க மீது வழக்கு தொடரப்பட்டு அபராதம் வந்து விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இவர்களது மகள் பாரதி என்பவரை பல் மருத்துவருக்காக படித்து வச்சிருக்காங்க. அவரும் படிப்பை முடித்து விட்டு அதே தனபால் கிளினிக்ல பல் மருத்துவருக்கு பதிலாக பொது மருத்துவர் என பெயர் பலகையை வைத்துக் கொண்டு மருத்துவம் பார்த்து வராரு. இந்த நிலையில இங்கு வரும் நோயாளிகளுக்கு அன்பழகன் மற்றும் அவரது மனைவி இருவருமே ஊசி போடுவது, மருந்து மற்றும் மாத்திரைகளை வழங்குவது, மருத்துவம் பார்ப்பது என இந்த கிளினிக் மருத்துவம் செயல்பட்டு வருகிறது. என 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு பொது மருத்துவர் என பெயரை வைத்துக் கொண்டு மருத்துவம் வைரல் வீடியோ தற்போது வந்து சமூக வலைதளங்கள் வந்து பரவி வந்துட்டு இருக்கு. மருத்துவர்கள் மீது மருத்துவத்துறை அதிகாரிகள் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு, இந்த பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்காங்க மாளவி. நந்தகுமார், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.